வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி டச் சுவிட்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரெண்டு பின்னை டச் பண்ணிங்கன்னா உங்கள் லைட் ஆன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ரெண்டு பின்னை டச் பண்ணிங்கன்னா உங்கள் லைட் ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட் ரெண்டு டச் பண்ணால் ஆன் ஆகும், பாருங்கள் திரும்பியும் செகண்ட் ரெண்டு டச் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ வாங்க இந்த சர்க்கியூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா ஜெட் டபுள் ஃபோர் அண்ட் மாஸ்ஃபிட். ஸோ இதுதான் அந்த மாஸ்ஃபிட், இது வந்து ஒரு பீஸ் வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைவ் வோல்ட் ரிலே. ஸோ இது ஒன்று வேணும், கூடவே ஒரு நைன் வோல்ட் பேட்டரி, அப்புறம் ஒரு ஹோல்டர், அப்புறம் இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேப். நெக்ஸ்ட்டு இது அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பிசிபி. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மாஸ்ஃபெட் எடுத்துக்கோங்க, இதில் இருக்கிற சென்டர் பின் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பின்னோட கனெக்ஷன்ஸ் அந்த டாப்பில் இருக்கிற அந்த பாடிக்கு வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரிலேவோட காயிலோட ஃபஸ்ட் பின்ல வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கம்பியோ அதில் ஒயரோ எடுத்துக்கோங்க, அதை வந்து ரிலேவோட இன்னொரு இடத்த வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. ஸோ பேட்டரி கேப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக சால்டரிங் பண்ண அந்த கம்பியில் சால்டரிங் பண்ணிடுங்க. ஸோ அந்த பிளாக் ஒயர் அதாவது மைனஸை பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்டோட தேர்ட் பின்னில் சால்டரிங் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சால்டரிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸை மாற்றி கொடுத்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஹோல்டரோட ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, அதாவது இந்த காய் ரெண்டு காயில் ஒயர்ஸுக்கும் சென்டரில் கரெக்டாக கொடுக்குறோங்க. எதுலேயும் டச் ஆகாமல் இருக்கணும், எதுலையாவது டச் ஆச்சுன்னா நம்ம டச் பண்ணும்போது ஷாக் அடிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த சர்க்கியூட் வந்து நான் சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆகி இந்த கம்பிலேயோ இல்லை இந்த மாஸ்பெட்லேயோ பட்டுச்சுன்னா நம்ம டச் பண்ணும்போது ஷாக் அடிக்கும். இதை பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கிற ஒரு பின்ல கொடுத்துருங்க. நீங்கள் எந்த பின்ல வேணால் கொடுத்துக்கலாம் அந்த ரெண்டு பின்ல. ஸோ வாங்க இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வயர்ஸ் இந்த ரெண்டு பின்ஸை டச் பண்ணிங்கன்னா இந்த லைட் ஆன் ஆகும், இன்னொரு ரெண்டு டச் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த சென்டரில் இருக்கிற ஒயர் எதுக்குமே டச் ஆகக்கூடாது. எதுக்காக டச் ஆச்சுன்னா நம்ம டச் பண்ணி ஆன் பண்ணும்போது ஷாக் அடிக்கும். இது வந்து ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்.
சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.